வணக்கம், என்னுடைய பேர் சுகிதா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடிங்கிற ஊர்லேருந்து பேசுகிறேன். ஆல்பா என்எல்பி ஸ்டூடியோ நடத்தும் ஈக்குவல்டி ரைஸ் ஆப் ஒன் மகளிருக்கான மகத்தான சரிநிகர் போட்டியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். என்னுடைய டாபிக் வந்து போஸ்கோ சட்டம். குழந்தை பள்ளி பாலியல் குற்றங்களில் பாதுகாக்கும் சட்டம்தான் இந்த போக்சோ சட்டம். 2012 கொண்டு வரப்பட்டது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்வதே போக்சோ சட்டம். இந்த சட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மீதான வழக்கை 3 மாதங்களுக்குள் முடித்து தண்டனை பெற்று தர வேண்டும். இந்த சட்டத்தின்படி பாதிக்கப்பட்ட குழந்தை எதிர்கால நலன் கருதி குறிப்பிட்ட வழக்கு வந்து ரகசியமாக நடத்தப்படும். குற்றம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகுதான் விசாரணை நடத்தப்படும் என்பது இல்லை. புகார் வந்த உடனே போலீசார் விசாரணையை தொடங்கலாம். பாதிக்கப்பட்ட குழந்தையின் வீட்டருகே போலீசார் சென்று விசாரணை நடத்தலாம். அதேபோல் காவல் நிலைய எல்லை காட்டி விசாரணையை அதிகாரிகள் தட்டி கழிக்கக்கூடாது. விசாரணை இந்த சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள விதிகளை காவல்துறை மீறினால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பாலியல் குற்றங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையாகவும் சிறை தண்டனையாகவும் கிடைக்கும். அதை மீறி அபராதங்களும் விதிக்கப்படும். 18 வயது குழந்தை ஆண் பெண் இருபாலர் குழந்தைகளுக்கும் இந்த சட்டம் வந்து வரையறுக்கில் கொண்டுறாங்க. 30 நாட்களுக்குள் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். 1 வருடத்திற்குள் இந்த வழக்கை முடிக்கப்பட வேண்டும். இது மிக தேவையானது. மாவட்ட அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு பிரிவுகள் அமைக்கப்பட வேண்டும். குழந்தை நலனே முதன்மையானது. இரவு நேரத்தில் குழந்தைகள் காவல் நிலையத்தில் வைத்து கொள்ளக்கூடாது. அந்த குழந்தை எப்படி சொல்கிறதோ அப்படியே பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த விவரங்களில் பள்ளிகளுக்கு அடிக்கடி எடுத்து செல்லப்படுதல் வேண்டும். போக்சோ சட்டத்தின் மட்டுமல்லாமல் குழந்தைகள் எங்காவது தெருக்கள் ஓரங்களிலோ ரோடுங்களிலோ எங்கேயாவது வழி தெரியாமல் அந்த குழந்தை வந்து அட்ரஸ் தெரியாமல் அழுதுச்சுன்னா அந்த குழந்தையை வந்து நேரடியாக வந்து போலீஸார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. ஏன்னா அந்த குழந்தை அட்ரஸ் அந்த குழந்தையோட அட்ரஸை எடுத்துட்டு நம்ம வேறு இடத்துக்கு போகிறதுனாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அதிகரிக்கும். அதனால் அந்த குழந்தை வந்து தெருக்களிலோ எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையை வந்து காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. ஏன்னா இது மென்று பல பாலியல் வன்முறை குழந்தைகளுக்கும் மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் நடக்குது. அதனால் வந்து நம்ம குழந்தைகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறதா நல்லது. போக்சோ சட்டத்தை வந்து அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள். ஹாவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ.